மரணமில்லா பெருவாழ்வை பெற்றவர்கள் ஞானிகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூய்மையான மனசுள்ளவன் ஞானி. இந்த கொனைக்கிட்டு இருந்தால் ஞானி அல்ல. ஜாதி வெறி இருந்தாலும் மத வெறி இருந்தாலும் பொருள் பொட்டு இருந்தாலும் காமவிகாரம் இருந்தாலும் மதுக்காகவன் ஞானி அல்ல. வெற்றி கண்டவன் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவன் ஞானி. சரி, அவனுக்கு அறிவு தேவையில்லை. புரிந்து கொண்டான், புரிந்து உருகி தியானம் செய்தான், ஆசியால் காமத்தை வென்றான், வெற்றி கண்டு விட்டான். அந்த வரியில் வருகின்ற மக்கள் எவன் வெற்றி கண்டானோ, எவன் ஆசி பெற்று வெற்றி கண்டானோ, எவன் காமத்தை வென்றானோ, எவன் கோபத்தை வென்றானோ, எவன் கொனைக்கடி வென்றானோ, எவன் ஜாதி வெறி என்றானோ, மத வெறி என்றானோ, எவன் கொனைக்கடி இல்லையோ, அவனை நீ பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள் என்பது யோகிக்கு அறிவுரை. ஏ காவி கட்டினவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக நீ காவிட்டிருக்கிறாய்? ஏன் காவி கட்டியிருக்கிறாய்? காவி என்ன, யோகத்தண்டு என்ன, கமடம் என்ன, உத்ராட்சி கொட்டை என்ன, தலை மொட்டை என்ன, புலித்தூள் ஆசனம் என்ன, எதற்காக செய்கிறாய்? நாட்டை ஏமாற்ற வந்திருக்கிறாய். புரிந்து, அரசாங்கம் சிறப்பாக நல்ல அரசாங்கம் இருந்தால் தக்க ஆசானை அழைத்து, எங்கே பார்த்தாலும் சாமியார் இங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்கிறான், எங்கே பார்த்தாலும் காவி கூட கட்டி நாட்டை ஏமாற்றிருக்கிறானே, வெகில்லர் தானே மாசுபடுத்துகிறானே, ஒன்றுக்கோ பேசுகிறானே, இவன் யார் என்று சொன்னால் விஷயம் தானே சொல்லுவான். அவன் சும்மா அறவே கடுப்பையப்பா, அவன் நாட்டு இது ராத்திரி தண்ணி போடுவான், பெண்களில் மோசமான வெறி பிடிச்சவன், காமுகன் அவன், பொல்வெறியன், மது சாப்பிடுவான், மாமியம் சாப்பிடுவான், இந்த பசங்களால் நாடு கெட்டு போகும். முத அவனை ஒன்று செய்யாத, முத அவங்க அவன் தாடியெல்லாம் எடுக்க சொல்லு, தாடி எடுக்க சொல்லிட்டு வெள்ளை வச்சுட்டு கூட அவனுக்கு, இல்லைன்னா நாட்டுக்கு எடுத்து விடான் பாய் அவன் சொல்லி சொல்லுவாங்க. அவனை ஒன்று செய்யாத, ஒன்று வறுமையின் காரணமாகவும் வந்திருக்கலாம், இல்லை காமத்தின் காரணமாக வந்திருக்கலாம், அது சுகபோக வாழ்க்கைக்காக வந்திருக்கலாம். அவனை கட்டுப்படுத்து, நான் நாட்டை பாலாக்கிடுவான் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானிகள் ஆசி இருந்தால் மட்டும், ஞானிகளை அரசாங்கம் கேட்டு என்னையா புரிந்து கொள்ள முடியலை, எல்லாம் பாட்டா பெரிய பெரிய படைய படைய சாமியாக இருக்கான், புரிஞ்சு கொள்ளண்ணா, அந்த தோற்றம் கேட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ அசல் சாமியாரோட எப்படி மாட்டான், இவனுக்கு தெரியும் அரைவக்காடுப்பை, இவனால் நாட்டு கேடு வரும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சொல்லி அரசாங்கம் அவனை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னால் நாடே பாலாக்கிடுவான், பருவமழை தவறும், அராஜகம் நடக்கும், தர்மமே இருக்காது, அராஜகம் செய்துட்டுருப்பான். எந்த ஊரில் வந்து போலி சேமியார்கள் பொருள் அறியாதவன் காவி கட்டினால் அந்த ஊருக்கு மழை வராது, தர்மமே இருக்க முடியாது, அங்கே தர்மத்தை பற்றி பேச மாட்டான். அவையாகம்மா அப்படிமா மந்திரம்மா எப்படிமா போச்சு மந்திரம்மா அச்சரம்மா எந்திரம்மா போடும் பாட புளியூர் கிடப்பான், எல்லாத்தையும் கெடுப்பான், தானும் கெட்டு போவான். இவனை நம்பி பொருள் கொடுத்த நண்பன் என்னடன்னு கேட்டான், இவன் நம்பி பொருள் கொடுத்தா என்ன ஆகுனா, இவனும் நரகத்துக்கு போவான்னா, பொருள் கொடுத்தவனுக்கு ஏன் நரகம் வந்ததுன்னா, அவனை நீ அவனை காப்பாற்றினி இல்லை, அவனை பொருள் கொடுத்து அவனுக்கு கெடுத்தி இல்லை, பாவி உனக்குன்னு நரகண்ணா. அப்போ கேட்டியா, நீ ஆசானை கேட்டியா, உண்மையான சத்குரு சொற்குரு, ஒரு உண்மையான பக்தனை எனக்கு புரிய புரிந்து கொள்ள அருள் செய்யணும், ஆசான சாணப்படுதுன்னு கேட்டியா, அகத்தியசனை கேட்டியா, திருஞான சம்பந்தனை கேட்டியா, திருமூலர் கேட்டியா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.